மாலை முரசு தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இது பயஸ்கோ பைல்வான் நிகழ்ச்சி இப்போது நாம் பார்க்க போது மீண்டும் திரை விமர்சனம் மீண்டும் என்பது படத்தின் தலைப்பு எதற்காக மீண்டும் என்று பெயர் வைத்தார்கள் என்பது தெரியவில்லை மீண்டும் என்று வைத்தது ஒருவேளை மீண்டும் இன்னொரு திருமணம் என்று இருந்தாலும் இருக்கலாம் ஒரு மனைவி இரண்டு கணவன்கள் முதல் கணவனுக்கு பிறந்த மகள் அந்த மகள் மீது பாசம் செலுத்தும் தாய் இது ஒரு மும்முனை போராட்டம் இது அல்லாமல் பெண் குழந்தையுடன் இருக்கும் கணவன் காவல்துறையில் பணிபுரிகிறார் அவர் கடத்தல் வழியை கண்டுபிடிப்பதற்கு தன்னுடைய உயிரை பயணம் வைக்கிறார் ரெண்டு கதை மிக்ஸ் ஆகிருக்கு மீண்டும் படத்தில் மீண்டும் படத்தில் கதரவன் சரவண சுப்பையா அனகா டைரக்டர் ஸ்டாலின் டைரக்டர் யார் கண்ணன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் நரேன் பாலகுமார் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் சரவண சுப்பையா காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் குழந்தை பிறக்கிறது மனைவி பிரிகிறாள் மனைவிக்கு மனநோயாளி என்ற காரணத்தினால் இன்னொரு கிறிஸ்தவரிடம் அடைக்கலம் போகிறார் அவர் மலையா கேரளாக்காரர் அடைக்கலம் புகுந்தவர் அந்த பெண்ணை நேசிக்க தொடங்கி விடுகிறார் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிவிடுறார் ஆனால் அவருக்கு இன்னொரு திருமணம் நடந்தது குழந்தை இருக்கிறது என்பது தெரியாது பின் காலத்தில் தான் அவருக்கு தெரிகிறது அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் போல தோன்றுகிறது தாய்க்கு தாயிடம் அந்த குழந்தையை அழைத்து வருகிறார் இந்த ட்ராக் இப்படி ஒன்று போயிட்டுருக்கு இன்னொரு ட்ராக்கு அந்த முதல் கணவன் காவல்துறையில் பணிபுரிகிறார் அவர் வந்து கடத்தலுங்கிறாங்க இப்போ வெளிநாட்டு தொடர்புங்கிறாங்க அதுக்கு மத்திய அமைச்சர் வர்றாரு இப்படி நிறைய காட்சிகள் போகிறது ஏதோ சிலாக்கி தீவங்கிறதுல கடத்தல் நடக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கதையை எடுத்துக்கொண்டால் அது ஒரு சென்டிமெண்ட்டு ஸ்டோரியாக இருந்ததுன்னு சொன்னால் மக்களுடைய மனதை நேரடியாக பாதிக்கும் இதில் வெண்ணையும் தயிரும் கலந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் கதை ப்ளஸ் ஆக்ஷன் கதை என்பது போல கதை திரைக்கதை அமைத்திருப்பதால் முன்னால் பார்க்குறது பின்னால் மறந்து போகுது பின்னால் பார்க்குறது அதுக்கடுத்த கதையை பா காட்சிகளை பார்க்கும்போது மறந்து போகுது இப்படியாக போகிறது ஆனால் இந்த படத்தின் தயாரிப்பாளர் தான் கதாநாயகன் கதரவன் ஆள் கொஞ்சம் குள்ளமாக இருக்கார் கொஞ்சம் நடிப்பதற்கு சிரமப்பட்டாலும் கொஞ்சம் முயற்சி செய்து நடித்திருக்கிறார் சோக காட்சிகளில் முகத்தை உம்மன்று வைத்தால் போதும் என்று இயக்குநர் சொல்லிவிட்டார் என்னமோ தெரியவில்லை வைத்திருக்கிறார் ஆனால் குழந்தையிடம் அவர் காட்டுகிற பாசமும் நேசமும் கொஞ்சம் அவரை நடிப்பு திறமை உள்ளவர்தான் என்பதை நிரூபிக்கிறது கதிரவன் அவராலான முயற்சிகளை செய்து நம் மனதில் கதாநாயகனாக நிற்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார் சரவண சுப்பையா சரவணசுப்பையா அவருடைய தங்கை அவருடைய அம்மா எல்லோருமே மலையாளம் பேசுகிறார்கள் படத்தில் பாதி படம் மலையாளமாகவே தெரியுது எதற்காக அந்த கேரக்டரை மலையாளமாக நியமித்தார்கள் என்று தெரியவில்லை படத்தில் நிறைய கிறிஸ்தவ பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது கிறிஸ்தவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதுவும் என்ன காரணத்தினால் என்பது தெரியவில்லை கிறிஸ்தவ மத நம்பிக்கையினால இல்லது கிறிஸ்தவ மதத்தில் பிரார்த்தனை மூலம் சில சோ சோதனைகள் சாதனைகளாக்கப்படுகிறதா என்பதும் புரியவில்லை ஆனால் சுப்பையா கொஞ்சம் அடக்கி வாசித்திருக்கிறார் என்றே தோன்றுகிறது நடிகராக இயக்குனர் யார் கண்ணன் முகத்தை ஒன்று வைத்து கொண்டிருக்கிறார் அவர் பெரிய காவல்துறை அதிகாரி என்று சொல்கிறார் டயலாக்கை அப்படியே ஒப்புவிக்கிறார் மாடுலேஷன்லாம் இல்லை யார் கண்ணன் நடிக்க மறந்து விட்டாரோ என்று கூட கேட்க தூண்டுகிறது எஸ் எஸ் ஸ்டான்லி அவர் மிகப்பெரிய உயரதியாக வருகிறார் பல பலரசிங்களை சொல்கிறார் சிலாக்கி தீவில் மறைஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் சொல்கிறாரு போனாச்சுன்னா ஆபத்து என்னும் சொல்கிறார் திடீரென்று அவரை கொலை செய்து விடுகிறார்கள் இப்படி கதை திக்கு முக்காடி திக்கு தெரியாத காட்டில் போல செல்கிறது இதற்கு காரணம் சரணசுப்பையா தான் கதை எழுதி என்று தெரிகிறது அனக்கா அழகாகவே இல்லை ஆனால் தாயின் பாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் சீனிவாஸ் தேவாம்சம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் தீவுப்பகுதிகளை கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸிலும் காமித்திருக்கிறார் ட்ரோலிங் கேமராவிலும் காட்டியிருக்கிறார் அவரை பொறுத்தவரை கதை ஆழமாக இல்லாததால் அவருடைய ஒளிப்பதியை திறமையாக காட்ட முடியவில்லை இருந்தாலும் கிடைத்த லைட்டிங்கில் கிடைத்த காட்சி அமைப்பில் தன்னுடைய முத்திரையை பதிக்க முயன்றிருக்கிறார் தேவாம்சம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நரேன் பாலகுமார் பின்னணி இசை நன்றாக தூக்கலாக இருக்கிறது பாசப்பொழியை வெளிப்படுத்துகிறது ஆனால் பாடல் இல்லாமல் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க பாட்டு படிக்கிறான் அப்படின்ட்டு பாட்டு பாடுகிறார் என்று சொல்ல மாட்டான் ஏன்னா பாட்டை படிக்கிறதுனா பாட்டை படிப்பது என்றால் வாசிப்பது பாடுவது அல்ல அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய வரிகள் நன்றாக இருக்கிறதே தவிர அதற்குரிய மெட்டுகள் நம்முடைய மனதை தொடுவதாக இல்லை என்பது குறை நரேன் பாலகுமார் இனிப்பான மெட்டுகளை போட்டால் சிறப்பாக இருந்திருக்கும் பாராட்டியிருக்கலாம் கதை திரைக்கு எதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சரவண சுப்பையா சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இரண்டு கதைகளை சேர்த்திருப்பதால் மனதில் ப பதிய காட்சிகள் மறுக்கின்றன சரணசுப்பையா நிறைய படங்களை விமர்சிக்கிற ஆற்றல் உள்ளவர் அனுபவம் உள்ளவர் பல படங்களின் நிறை குறைகளை தாட்சண்யம் இல்லாமல் விமர்சிப்பார் அவருடைய விமர்சனங்கள் பாராட்டுவதற்குரியதாக இருக்கும் மற்ற படங்களை விமர்சிக்கும் போது உள்ள ஆற்றல் அவர் இயக்கும் பொழுது உள்ள கதைக்கு இல்லாமல் போனது வருத்தம்தான் ஏனென்றால் எந்த படம் ஓடும் எந்த படம் ஜனங்களின் மனதை தொடும் என்ற ரகசியத்தை அந்த ஃபார்முலாவை தெரியாமல் விட்டுவிட்டாரே என்று என்றுதான் கேட்க தோன்றுகிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஏன்னா இவர் கடைசியாக அஜித் படத்தை தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு சிட்டிசன் படத்துக்கு அப்புறம் சுப்பையா எழுதி இயக்கும் படம் இது சிட்டிசன்னே படம் அஜித் குமார் நடித்த படத்தில் தோல்வி படம் வசூலில் பெறாத படம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எவ்வளவு உழைப்பை தர வேண்டும் என்ற உத்தியும் திறமையும் சரணசுப்பையாவிடம் இல்லாமல் போய்விட்டதா என்பதுதான் நம்முடைய கேள்வி மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டாத படம் மீண்டும் படத்துக்கு நூற்றுக்கு முப்பத்தி இரண்டு மதிப்பெண்கள்